வணக்கம். நான் உங்கள் டைரக்டர் சாம் இமானுவேல் பேசுகிறேன். லாஸ்ட் நான் என்னுடைய கேக்ரான் மூவி ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஆக்ஷன் மூவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். கதையை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கதைக்கான ஒரு கதாநாயகனை தேடிட்டு இருக்கும்போது சகோதரர் மோகன்ராஜ் அவரை மீட் பண்ணோம். ஸோ அவர் நம்ம படத்தில் ஹீரோவாக பண்ணுறாரு. இந்த படத்தை வந்து ஜேஆர் பிக்சர்ஸ் தயாரிக்கிறாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி நான் காமெடி மூவி கொடுத்துருந்தேன். ஸோ இந்த வாட்டி ஒரு ஆக்ஷன் மூவியாக போகலாம் அப்படின்றதுக்காக ஒரு இன்றைக்கி இருக்கிற ஒரு கரண்ட் சுச்சுவேஷன்ஸ் எடுத்து நம்ம ஒரு சப்ஜெக்ட் ஒன்று பண்ணி அதை நம்ம மூவி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த படத்தில் நடிக்கிற மோகன்ராஜ் ஹீரோவை பண்ணுறாரு. அவர் வந்து ஆல்ரெடி ஒரு நேஷ்னல் கபடி பிளேயர். ஸோ அவரோட எஃபர்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் நிறைய பேக்ரவுண்ட் ஸ்கோரில் நிறைய கமர்ஷியல் ஆர்டிஸ்ட் பண்ணுறாங்க. பல முன்னணி நட்சத்திரங்கள் வந்து நம்ம படத்தில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். மிக விரைவில் இந்த படத்தை ஆரம்பிக்கிறோம். இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியை சொல்லுன்ற ஒரு நம்பிக்கையில் இந்த படத்தை ஆரம்பிச்சிருக்கோம். தமிழ் மக்கள், நீங்கள் எல்லோரும் எங்கள் மூவிக்கு சப்போர்ட் பண்ணி இதை வெற்றி பெற பண்ணணும்னு சொல்லி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம படத்தோட பேர் வந்து நெஞ்சம் நிமிர்த்து அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சுருக்கோம். ஸோ நெஞ்சம் நிமிர்த்து அப்படின்றது வந்து ஒரு தைரியமான ஒரு டைட்டில், ஒரு கிரிப்பான ஒரு டைட்டில். ஸோ அந்த டைட்டிலுக்கு தக்கன நம்மளுடைய ஸ்டோரியும் இருக்கும். ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் மூவியாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இதை டிசைட் பண்ணியிருக்கோம். இந்த படம் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து தமிழ்நாட்டிலையும் வேறு நிறைய ஸ்டேட்ஸ்லேயும் பண்ணுறோம். அப்புறம் கிளைமேக்ஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். அதையும் ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணணுன்றதுக்காக ப்ரொடியூசர்கிட்ட அதை பற்றி பேசியிருந்தேன். கண்டிப்பாக நம்ம அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மிக விரைவில் ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு திரைப்படத்தோடு உங்கள் முன்னாடி வருவேன்ற நம்பிக்கையில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆக்சுவலி கபடியை பின்னணியாக வைக்கலை. ஆக்சுவலி இது நம்ம கபடியை பின்னணியாக வைக்கலை. அவர் வந்து ஒரு நேஷ்னல் பிளேயர். ஸோ கபடி இருக்கிறதுனால நம்மளுடைய மூவியும் கொஞ்சம் ஆக்ஷனாக இருக்கும். ஸோ ஒரு கபடின்றது வந்து ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு பாரம்பரிய ஒரு விளையாட்டு. ரெண்டாவது அதில் விளையாடுறவங்க எல்லாமே ரொம்ப போல்டான ஒரு கேரக்டராக தான் இருப்பாங்க. சாதாரணப்பட்டவங்க கபடி விளையாட முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு வீரர் வந்து நம்ம படத்தில் ஹீரோவாக பண்ணும்போது அதனோட ஆக்ஷன் வந்து இன்னும் ஜாஸ்தியாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில் அவரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அவரும் நல்லா பண்ணுவார். அவருடைய ஒவ்வொரு மூமெண்ட்ஸும் ரொம்ப நல்லா பெர்ஃபெக்டாக நம்ம என்ன சொல்கிறோமோ அதை ரொம்ப கேட்சபுளாக கேட்ச் பண்ணிட்டு நல்லா பண்ணுறாரு. ஸோ அவரும் ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக வரணுன்றது நம்மளுடைய மொத்த யூனிட்டோட ஒரு எண்ணம். அது மட்டும் இல்லை, இந்த படம் நிறைய முன்னணி நட்சத்திரங்களோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கதையோட லைன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு பிரச்சனைகளை தட்டி கேட்குற ஒரு ஹீரோ. ஸோ அவர் அந்த பிரச்சனைகளை தட்டி கேட்குறதுனால சமுதாயத்தில் அவர் பாதிக்கப்படுற சில விஷயங்களும் இன்றைக்கி தரங்களில் இருக்கிற சில விஷயங்களும் வந்து கண்டிப்பாக அந்த படத்தில் இருக்குது. அதுதான் லைன். ஹீரோயின் வந்து ஒரு முன்னணி நட்சத்திரத்தை பேசிகிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 2-3 டேஸில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுவாங்க. அப்போ நான் கண்டிப்பாக மறுபடியும் உங்களை கூப்பிட்டு நான் வந்து அதை யாருன்னு அவங்களை நான் இதே மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டில் நான் உங்களை அறிமுகப்படுத்துகிறேன். நன்றி. கேமராமேன் வந்து ஆல்ரெடி அவர் நிறைய படங்களில் ஒர்க் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் என்னுடைய கேக்ரான் மேக்ரான் மூவி அவர் தான் பண்ணார். இப்போது இந்த படத்துலேயும் அவர் கார்த்திக் பாலா நல்ல ஒரு திறமையான கேமராமேன். எனக்கு ஒரு என்னுடைய நான் என்ன நினைக்கிறேனோ அதை வந்து நல்லபடியாக எடுத்து கொடுக்குற ஒரு கேமராமேன் அவரை தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். மியூசிக் டைரக்டர் வந்து ஆதித்ய மகாதேவனை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அவர் வந்து ஒரு நல்ல ஒரு மியூசிக் டைரக்டர். நல்ல சாங்ஸு சீக்வன்ஸ் சொல்லியிருக்கேன். அதுவும் நல்லபடியாக சாங்ஸ் ஒரு 3 சாங்ஸ் கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. நல்லபடியாக வந்திருக்கு. மிக விரைவில் ஒரு நல்ல ஒரு திரைப்படத்தை கண்டிப்பாக கொடுப்போம். பாட்டு வந்து நம்ம இவர் ஸ்னேகன் சார்கிட்ட ஒரு சாங் ஒன்று பேசியிருக்கோம். அப்புறம் தாமரை மாதிரிட்ட பேசணும். ஸோ அது சொல்லியிருக்காங்க. மிக விரைவில் அதை நம்ம பண்ணுவோம். ஸ்டோரி தமிழ்நாட்டில் நடக்கிற ஸ்டோரி தான். ஒரு ஆக்ஷனான ஒரு ஸ்டோரி.
லொக்கேஷன் வந்து நமக்கு வந்து கோயம்புத்தூர் ஈரோடு பொள்ளாச்சி அந்த ஏரியாவில் பிளான் பண்ணியிருக்கோம். நெஞ்சம் நிமிர்த்து இல்லை, அவர் வந்து காலேஜ் முடிச்சுட்டு ஒரு சோசியல் லைஃப்பில் இருக்கிறார். ஸோ சோசியல் லைஃப்பில் இருக்கிறதுனால அவர் வந்து சில சோசியல்குள்ளே வந்தாலே நிறைய பிரச்சனைகளை சந்திக்கணும். ஸோ அவர் என்ன பிரச்சனை சந்தித்தார் அப்படின்றது வந்து கண்டிப்பாக திரைப்படத்தில் நல்ல ஒரு மேட்டரை கன்வே பண்ணும். உண்மை சம்பவமும் இருக்குது, திரைக்கதைக்காக திரைப்படத்திற்காக கொஞ்சம் திரைக்கதையை நம்ம அப்படியும் நம்ம வச்சுருக்கோம். ஆக்சுவலி நம்ம கபடி வந்து நம்ம நிறைய வெண்ணிலா கபடிகளோட நிறைய படங்கள் வந்திருக்கு, பட் நம்ம படத்தில் வந்து கபடி சம்மந்தமாக நம்ம எதுவும் பெருசாக வைக்கலை. இன்கேஸ் அது ஏதாவது ஒரு சீனில் நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அது இருக்கும், அவ்வளோதான். ஏன் அவர் அதான் நான் ஏற்கனவே தான் முதலே சொன்னேன், ஸ்போர்ட்ஸ்மேனாக இருக்கிறதுனால தான் இந்த கதை களத்துக்கு அவரை நான் வந்து செலக்ட் பண்ணேன். அதுவும் ஏன் கபடி அப்படின்றது வந்து நீங்கள் விளையாண்டிங்கன்னா கைகால் முறிஞ்சிடும். ஸோ கைகள் முறிஞ்சாலும் பரவாயில்லன்னு துணிஞ்சு விளையாடுறவங்க தான் தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியமான ஒரு விளையாட்டு. ஸோ அந்த விளையாட்டில் விளையாடுறவங்க வந்து ரொம்ப போல்டாக இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட நம்ம வந்து ஒரு போல்டான ஒரு சப்ஜெக்டை சொல்லும்போது அதனோட எக்ஸ்போஸும் அது நம்ம நிறைய கிடைக்கும். ஸோ அதனால் அவரை நம்ம செலக்ட் பண்ணுவோம். கபடி நல்லா விளையாடுவார், படத்தில் காதல் காட்சிகள்லாம் இருக்காது. காதல் காட்சி கண்டிப்பாக வச்சு தான் ஆகணும், பட் அது எந்த அளவுக்குன்றது வந்து நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். நான் மோகன்ராஜ் பேசுகிறேன், சாம்சங் இயக்கத்தில் படம் ஒன்று பண்ணுறேன். இதை ஜிஆஸ் ஃபிலிம் வந்து தயாரிக்கிறாங்க, முன்னணி நட்சத்திரங்க நிறைய பேர் நடிக்கிறாங்க இந்த படத்தில். அதோட என்னோடய கபடி பிளேயர் என்ற வழியாக இவர் இந்த மூவி ஆக்ஷன் மூவி தானே, அதாவது இங்கே வந்து நடிகன்றால் ஓகே நான் நடிக்கிறேன். இந்த மூவியை பார்க்குற எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி.